Hi friends, Assalamu alaikum. Welcome to Shifa's World. In this video, the latest trending is cutwork design. This machine is the Usha Jana Malur DLX. That is length 0, selector C, and rolling 1. Footer editing. I have a copper zari thread. I have a bobbin roll. I have a heavy air. So, I will roll it. So, I will wind the bobbin full of wine. இங்க பாருங்க ஃபுல்லா வைண்ட் பண்ணி அதுவும் யூசுவலா எப்பவுமே போடுற மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோல லாஸ்ட்ல நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் ட்ரிக்ஸ் சொல்றேன். நான் இந்த மாதிரி ஏத்திட்டு எப்படி ஸ்டிச் பண்ண அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ட்ரிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த வீடியோல லாஸ்ட்ல நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எந்த இடத்துல பண்ண போறோமோ கட் ஒர்க்கு அந்த இடத்துல இந்த மாதிரி கேன்வாஸ் ஒட்டிக்கோங்க. ஸோ அப்போதான் ஸ்டிஃபா இருக்கும், இல்லைன்னா கிளாத்லாம் வந்து பிடிச்சி பிடிச்சி இழுக்கும். நான் வந்து ஸ்லீவ்ஸோட லாஸ்ட்லையும் ஸ்லீவ்ஸோட எண்டிங்லையும் டாப்ஸோட ஹெம்லைன்லையும் பண்ண போறேன். ஸோ அதனால் அந்த மூணு இடத்துல மட்டும் இந்த மாதிரி கேன்வாஸை ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டேன், ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி நமக்கு டிசைனும் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. சிலர் வந்து இந்த உட்டன் ஃப்ரேம் இருக்கும், அதை வச்சும் பண்ணுவாங்க. பட் அதுனால் கலட்டி கலட்டி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கேன்வாஸ் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டோன்னா நம்ம எடுக்க தேவையில்ல, கொஞ்சம் ஸ்டிஃபாக ஸ்ட்ராங்காக பிடிச்சா மட்டும் போதும். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக ப்ளே பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சூப்பராக வருது. நம்ம எங்கே ட்ரா பண்ணியிருக்கோமோ அதுக்கு மேலேயே போட்டுகிட்டே வாங்க. ஸோ நம்ம தான் நகர்த்துற மாதிரி வரும், ஏன்னா வந்து ஃபூட்டர் இல்லைன்றனால அதுவே நகர்ந்து பின்னாடி போகாது. ஸோ இங்கே பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு திக் வேணுமோ கொஞ்சம் மேலே மேலேயே போட்டு இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கிட்டே வரணும் அந்த ட்ராயிங்க்கு மேலேயே. ஸோ டேர்னிங் வரும்போது ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம தான் டேர்ன் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி சால்டரிங் மிஷின் வச்சு ஃபுல்லாக சால்டரிங் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது, பார்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம கேன்வாஸ் வச்சுருக்கனால சால்டரிங் வச்ச உடனே வராது, கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஹீட் ஏறின உடனே டக்குன்னு கட் ஆகிடும். இல்லைனா சிசர் வச்சுட்டு வந்து நம்ம லைட்டரில் கூட லைட்டாக அந்த பேர்ன் ஆகாத அளவுக்கு பண்ணிக்கலாம். பட் சால்டரிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு. ஸோ இங்கே பாருங்கள், பார்க்கவே சூப்பராக ரொம்ப நீட்டாக ஒரே மாதிரியாக கட் ஒர்க் வந்துச்சு. ஸோ நம்ம வெளியே வாங்குற ரெடிமேடில் இருக்கிற மாதிரியே கிடச்சிரும். ஸோ இது ஸ்லீவ்ஸ், அதே மாதிரி நான் பாட்டம்லேயும் பண்ணியிருக்கேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக அப்படியே ரெடிமேட் லுக்கில் இருந்தது. ஒரு பலாசோ பேண்ட்டோட இந்த சுடிதாரை பேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், ஸ்லீவ்ஸ்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது, ரொம்ப நிறையா டிசைன்ஸ்லாம் வைக்காமல் இதை மட்டும் நம்ம பண்ணாலே சூப்பராக இருக்கும். ஸோ ஷாலும் அதே மாதிரி எனக்கு கட் ஒர்க்லேயே இருந்தது, அதனால நான் அதுக்கு மேட்ச் பண்ணி இதை கட் ஒர்க்கில் பண்ணினேன். ஸோ லாஸ்ட்டாக ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன்னு சொன்னேன், எனக்கு வந்து த்ரெட்டு வந்து இழுக்கவே இல்லை, ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன், அதை ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டேன், ஆயிலை லைட்டாக ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இது பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை, டேக் கேர்.